முதிர் வயதுள்ள புருஷர்கள். முதிர் வயதுள்ள புருஷர்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களும் நல்லொழுக்கம் உள்ளவர்களும் தெளிந்த புத்தி உள்ளவர்களும் விசுவாசத்திலும் அன்பிலும் பொறுமையிலும் ஆரோக்கியம் உள்ளவர்களுமாய் இருக்கும்படி புத்தி சொல்லு. தீத்து ஆரோக்கியமான உபதேசத்திற்கு ஏற்றவைகளை எல்லோரிடமும் பேச வேண்டும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியாக புத்தி சொல்ல வேண்டும். ஊழியக்காரர்கள் எல்லா ஜனங்களுக்கும் ஒன்று போல பிரசங்கம் பண்ண முடியாது. பிரசங்கியார்கள் ஜனங்களுடைய குணாதிசயங்களுக்கு ஏற்றபடி பிரசங்கிக்க வேண்டும். சுவிசேஷம் ஒன்றுதான், ஆனாலும் சுவிசேஷத்தை ஜனங்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி அதற்கு ஏற்ற பிரகாரமாக பிரசங்கம் பண்ண வேண்டும். புருஷருடைய கடமைகளை புருஷருக்கு சொல்ல வேண்டும், ஸ்திரீகளுடைய கடமைகளை ஸ்திரீகளுக்கு சொல்ல வேண்டும். அதுபோலவே சமுதாயத்தில் வெவ்வேறு அந்தஸ்துகளில் இருக்கிறவர்களுக்கு அவர்களுடைய ஆவிக்குரிய கடமைகளை குறித்து புத்தி சொல்ல வேண்டும். கிறிஸ்தவ விசுவாசிகளில் சிலர் முதிர் வயதுள்ள புருஷர்களாக இருப்பார்கள். இவர்கள் கிறிஸ்துவின் உபதேசத்திற்கு ஏற்ற பிரகாரம் ஜீவிக்க வேண்டும். தங்களுடைய வார்த்தையிலும் கிரியையிலும் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். இவர்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும், ஜாக்கிரதை உள்ளவர்களாகவும் நல்லொழுக்கம் உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும். விசுவாசத்திலும் அன்பிலும் பொறுமையிலும் ஆரோக்கியம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். வாலிப வயது உள்ளவர்களுக்கு முதிர் வயதுள்ள புருஷர்கள் நல்ல முன்மாதிரிகளாக ஜீவிக்க வேண்டும். முதிர் வயதுள்ள புருஷர்கள் நல்லொழுக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எல்லோரிடத்திலும் நல்லொழுக்கம் தேவைப்படுகிறது. விசேஷமாக முதிர் வயதுள்ள புருஷர்களிடத்தில் இந்த சுபாவம் அதிகமாய் தேவைப்படுகிறது. இவர்கள் எல்லா காரியங்களிலும் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். விசுவாசத்தில் ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தில் உண்மை உள்ளவர்களாகவும் உறுதி உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும். இவர்கள் முதிர் வயதுள்ள புருஷர்கள், வயது நிரம்பியவர்கள். இவர்களிடத்தில் கிருபையும் நன்மையும் நிரம்பி இருக்க வேண்டும். இவர்களுடைய உள்ளான மனுஷன் அதிகம் அதிகமாய் புதுப்பிக்கப்பட்டிருக்க வேண்டும். இவர்களுடைய புறம்பான சரீரம் முதிர் வயதினால் மூப்பு அடைந்திருக்கலாம், ஆனாலும் உள்ளான மனுஷனோ புதுப்பிக்கப்பட்டவனாக இருக்க வேண்டும். முதிர் வயதுள்ள புருஷர்கள் அன்பிலும் பிறருக்கு நன்மை செய்வதிலும் ஆரோக்கியம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அன்பும் விசுவாசமும் நம்மிடத்தில் இணைந்து காணப்பட வேண்டும். விசுவாசம் கிரியை செய்யும் போது அன்பு வெளிப்படுகிறது. நம்முடைய அன்பு மாயமற்றதாக இருக்க வேண்டும். கண்ணியமான அன்பு நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். முதிர் வயதுள்ள புருஷர்கள் தேவனிடத்தில் உண்மையாய் அன்பு கூற வேண்டும். கர்த்தர் நிமித்தமாய் அவர்கள் தங்களிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூற வேண்டும். முதிர் வயதுள்ள புருஷர்கள் பொறுமையில் ஆரோக்கியம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். முதிர் வயதுள்ளவர்கள் பொறுமை இழப்பதற்கு அதிக வாய்ப்புள்ளது. இவர்களுக்கு அதிக அனுபவம் இருப்பதினால் அனுபவம் இல்லாத மற்றவர்கள் பேசுவதை கேட்கும்போது எளிதில் பொறுமை இழந்து விடுவார்கள். முதிர் வயதுள்ள புருஷர்கள் பொறுமையின்மைக்கு எதிராக தங்களை காத்துக்கொள்ள வேண்டும். விசுவாசம், அன்பு, பொறுமை ஆகிய மூன்றும் ஒவ்வொரு விசுவாசி இடத்திலும் இருக்க வேண்டிய முக்கியமான சுபாவங்கள். இவற்றில் நாம் ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்கும்போது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலும் ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருப்போம். இந்த சுபாவங்கள் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்மை பரிபூரணத்திற்கு நேராக வழிநடத்தும். முதிர் வயதுள்ள புருஷருக்கு கூறப்பட்டிருக்கும் கட்டளைகள்: தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும், நல்லொழுக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும், விசுவாசத்தில் ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், அன்பில் ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், பொறுமையில் ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும்.